தி ஆஸ்கர்ஸ் 92வது ஆஸ்கர் வழங்கும் விழா இன்னைக்கு காலையில் நடந்துச்சு. இந்த உலகத்தில் சினிமா சம்பந்தப்பட்ட எந்த ஒரு கலைஞனுக்கும் ஆஸ்கர் மேலே கனவு இருக்குங்க. அந்த ஆஸ்கர் விருதை வாங்காட்டியும் அந்த விருது வழங்கும் விழாவில் கலந்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சினிமா ரசிகர்களுக்கும் இந்த ஆஸ்கர் விருது மேலே ஒரு கண் இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் இந்த ஆஸ்கர் அவார்ட்ஸை எந்தெந்த படங்கள் தட்டிட்டு போகுது அப்படிங்கிறத பார்க்கவும் கேட்கவும் ஆவலாக இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது 92வது ஆஸ்கர் வழங்கும் விழாவில் நிறையா வித்தியாசமான விஷயங்கள் நடந்துச்சு. முதல் விஷயம் என்னன்னா, ஒரு ஏசியன் மூவி சிறந்த ஆஸ்கர் படத்துக்கான விருதை தட்டிட்டு போயிருக்கு. பாரசைட் அப்படிங்கிற ஒரு சவுத் கொரியன் மூவி சிறந்த ஆஸ்கர் படத்துக்கான விருதை தட்டிட்டு போயிருக்கு. பொதுவாக ஹாலிவுட்டில் தயாரிக்கப்படாத படங்களை ஆஸ்கரில் நாமினேட் செய்யும் போது பெஸ்ட் ஃபாரின் லாங்குவேஜ் மூவி அப்படிங்கிற கேட்டகரியில் மட்டும்தான் நாமினேட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வருஷம் அந்த கேட்டகரியை மாற்றிருக்காங்க, பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியை கொண்டு வந்திருக்காங்க. இதுலேயும் சிறப்பான விஷயம் என்னென்னா, ஒரு ஹாலிவுட் இல்லாத படத்துக்கு சிறந்த படத்துக்கான ஆஸ்கர் விருது கிடைத்ததே கிடையாது. பெஸ்ட் ஃபாரின் லாங்குவேஜ் கேட்டகரியில் மட்டும் வேணால் கொடுத்துருக்காங்க, ஆனால் மொத்த ஆஸ்கருக்கான சிறந்த திரைப்படத்துக்கான விருதை ஒரு வேற்றுமொழி படத்துக்கு கொடுத்ததே கிடையாது. அப்படி பார்க்கும்போது ஆஸ்கர் ஹிஸ்ட்ரியிலேயே ஹாலிவுட் இல்லாத ஒரு படம் சிறந்த படத்துக்கான ஆஸ்கர் விருது வாங்கியிருக்குன்னா அந்த படம் பாரசைட் மட்டும்தான். சிறந்த நடிகருக்கான விருது ஜாக்கின் ஃபோனிக்ஸ் வாங்கியிருக்காரு ஜோக்கர் படத்துக்காக. சிறந்த ஆக்ட்ரஸ் விருது ரேனே வாங்கியிருக்காங்க ஜூடி படத்துக்காக. சிறந்த சப்போர்ட்டிங் ஆக்டர் விருது பிராட் பிட்டுக்கு கிடைச்சிருக்கு. ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் ஹாலிவுட் படத்துக்காக அவர் கிடைச்சிருக்கு. சிறந்த சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ்க்கான விருது லாரா டேனுக்கு கிடைச்சிருக்கு மேரேஜ் ஸ்டோரி படத்துக்காக. சிறந்த டைரக்டருக்கான விருது பாரசைட் படத்தை இயக்கிய பாங் ஜூன் ஹூக்கு கிடைச்சிருக்கு. சிறந்த ஒரிஜினல் ஸ்கிரீன் பிளேக்கான அவார்ட் பாங் ஜூன் ஹூ மற்றும் ஹாங் ஜி ஓங் கிடைச்சிருக்கு பாரசைட் படத்துக்காக. சிறந்த அனிமேட்டட் மூவியாக டாய் ஸ்டோரி பார்ட் 4 செலக்ட் ஆயிருக்கு. சிறந்த டாக்குமெண்ட்ரிக்கான அவார்ட் அமெரிக்கன் ஃபேக்டரி படத்துக்கு கிடைச்சிருக்கு. சிறந்த ஒரிஜினல் ஸ்கோர்க்கான அவார்ட் ஜோக்கர் படத்துக்கு கிடைச்சிருக்கு. சினிமாட்டோகிராஃபிக்கான அவார்ட் 1917 படத்துக்காக ரோஜர் டேக்கின்ஸ் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி சிறந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்கு அகைன் 1917 படத்துக்கு கிடைச்சிருக்கு. சிறந்த எடிட்டிங்கான அவார்ட் ஃபோர்ட் அண்ட் ஃபெராரி படத்துக்கு கிடைச்சிருக்கு, மைக்கேல் மற்றும் ஆண்ட்ரூ வாங்கியிருக்காங்க. இறுதியில் பாரசைட் படத்துக்கு 4 அவார்டுகளும் 1917 படத்துக்கு 3 ஆஸ்கர் அவார்டுகளும் ஃபோர்ட் அண்ட் ஃபெராரி படத்துக்கு 2 ஆஸ்கர் அவார்டுகளும் ஜோக்கர் படத்துக்கு 2 ஆஸ்கர் அவார்டுகளும் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் ஹாலிவுட் படத்துக்கு 2 ஆஸ்கர் அவார்டுகளும் கிடைச்சிருக்கு. ஆனால் எல்லாரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்திய பாரசைட் திரைப்படம், இந்த படம் ஒரு சவுத் கொரியன் மூவி அப்படிங்கிறதா.